அன்பு நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் பெரியவங்களுக்கான விஷயம் பார்க்க போகிறோம். எப்போ 20 இயர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு இது தேவையில்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த புக்கை பற்றி, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். இந்த புக்கு வந்து பொதுவாக வந்து எது என்ன சொல்ல வருது, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னா, ஆண்கள் வந்து ஒரு கிரகத்துலேருந்து வந்தவங்க, பெண்கள் ஒரு கிரகத்துலேருந்து வந்தவங்க, இவங்களோட எண்ண ஓட்டங்கள் தேவைகள் எல்லாம் வேறையாக இருக்கும், இவங்களோடது பெண்களோடது வேறையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம அடிப்படையாக நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுற புக்கு. பொதுவாக வந்து ஆப்போசிட் செக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புக்கு தான் அந்த புக்கு. இதில் நான் வந்து ஃபுல் புக்கெல்லாம் படிக்க போகிறது, ஒரு 300 பக்கம் இருக்குது. இதில் வந்து நான் படித்ததில் ஒரு ஜிஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கங்க, நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போ அது கண்டென்ட்ஸ் பேஜ் மட்டும் படிக்கிறேன், ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். அது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் அணுகணும். நான் இப்படி தான் யோசிப்பேன், அதனால் அவங்களும் அப்படி தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லிடுவாங்க. மிஸ்டர் ஃபிக்ஸிட் அண்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து 2வது சாப்டர். இது என்னென்னா, சில விஷயங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு சஜஷன் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறார் அப்படின்னா கூட ஒய்ஃப் வந்து இல்லை அது வேண்டாம் இது இப்படி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பற்றியெல்லாம் இந்த சாப்டரில் டீல் பண்ணுறாங்க. மென் கோ டு தேர் கேவ்ஸ் அண்ட் உமன் டாக். 3வது டாப் இது என்னென்னா, மென் கோ டு தேர் கேவ்ஸ் அப்படின்னா வந்து குகைக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை, பயங்கர பிரச்சனை, ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் வந்து ஏதோ சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப மனக்கவலையாக இருந்ததுன்னா, ஆண்கள் வந்து என்னென்னா அப்படியே கம்மனு ரூமை சாத்தி பேசாமல் சொன்னு போய் கோந்துக்குவாங்க. அது வந்து ஆண்களோட இயல்பு, அதிகமாக பேச மாட்டாங்க. அப்செட் ஆகிட்டாங்கன்னா வந்து அமைதியாக இருந்துக்குவாங்க. ஆனால் அதுவே வந்து உமன் டாக் அப்படிங்கிறாங்க, உமன் வந்து பேசுவாங்க. அந்த பிரச்சனை வந்துருச்சு, இல்லை அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் பிரச்சனை, இல்லை வந்து திடீர்னு சமையல் பண்ணல ஏதோ தீஞ்சு போச்சு அப்படின்னா உடனே வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் புலம்னா தான் அவங்களுக்கு வந்து காம் ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிஹேவியர் அது. ஹவு டு மோட்டிவேட் த ஆப்போசிட் செக்ஸ், எப்படி வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து மோட்டிவேஷனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ரெண்டு பேர்த்தோட சொல்கிற வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இனிமேல் ஜென்மத்துக்கு உங்களை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம், ஆனால் வந்து அது லிட்டரலாக அந்த மீனிங் எடுத்துக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மென் ஆர் லைக் ரப்பர் பேண்ட்ஸ். எப்படின்னா, சில நேரம் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரப்பர் பேண்ட் மாதிரி ஆயிடுவாங்க, அப்படியே விலகி போவாங்க. எனக்கு குடும்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்படியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. திடீர்னு பார்த்தா நீங்கள் தான் எனக்கு உலகம், எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நெருங்கி வருவாங்க. ஸோ இந்த ரப்பர் பேண்ட் சைக்கிள் வந்து மென்னுக்கு வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதம் இருக்கா 2 மந்த்ஸ்க்கு இருக்கா அவங்க வந்துகிட்டே இருக்கும். டிஸ்கவரிங் அவர் டிஃப்ரெண்ட் எமோஷ்னல் நீட்ஸ், ஒவ்வொருத்தரோடைய எமோஷ்னல் நீட்ஸ் என்ன, டிஃப்ரெண்ட் நீட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து ஒரு சின்னதாக அதை மட்டும் ஒரு ஜஸ்ட் நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா, உமன் நீட்ஸ் டு ரிசீவ் மென், வாட் உமன் நீட் டு ரிசீவ் அண்ட் வாட் மென் நீட் டு ரிசீவ். அதாவது வந்து பெண்களுக்கு என்ன வேணும், அதாவது கேரிங், அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், டிவோஷன், வேலிடேஷன், ரீஅஷூரன்ஸு. அதாவது பொதுவாக வந்து அன்பாக இருந்துக்கணும், புரிஞ்சு நடந்துக்கணும், அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு உமனோட தேவையாக இருக்குது. அதே ஆண்களுக்கு வந்து நம்பிக்கை, அவங்களை வந்து நம்பணும், நீ வந்து சூப்பர் பண்ணி நல்லா பண்ணுற, உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா, அந்த இதை விரும்புவாங்க. என்கரேஜ் பண்ண விரும்புவாங்க, நீ பண்ணது சூப்பர் அப்படின்னு சொன்னால் விரும்புவாங்க. ஓகே, அட்மையர் பண்ணணும், இப்போ என்ன மாதிரி ஆள் நீ, என்ன மாதிரி உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறத அவங்க விரும்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேத்துக்கும். இந்த மாதிரி விஷயத்தை அந்த சாப்டரில் டீல் பண்ணுறாங்க. ஹவு டு அவாய்ட் ஆர்குமெண்ட்ஸ், விவாதங்களை வந்து, அதாவது வந்து விவாதங்களை எப்படி தவிர்க்கிறது. ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் வித் த அப்போசிட் செக்ஸ். ஹவு டு கம்யூனிகேட் டிஃபிகல்ட் ஃபீலிங்ஸ், ரொம்ப பயங்கர எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வந்து அதை எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஹவு டு ஆஸ்க் ஃபார் சப்போர்ட் அண்ட் கெட் இட், எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு சந்தோஷமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது. கீப்பிங் த மேஜிக் ஆஃப் லவ் அலைவ், அதாவது கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் முதல்ல இருந்த மாதிரி அந்த அன்பும் அனுசரணையோடு எப்படி வந்து கடைசி வரை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கடைசி சாப்டரில் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இதை நம்ம படிக்கும்போது வந்து வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடு நிம்மதியான ஒரு பூங்காவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திங்க. மீண்டும் சந்திப்போம், பை.